சயின்டிஃபிக் தனா சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்கள் மொபைலில் இன்ஸ்டண்ட்டாக வரும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சயின்டிஃபிக் தனா சேனல். In this video, we going to learn about United Nations of Organization. So, we no need to waste the time. Funnya, sikrama, learning ko poyilla vanga. யூஎன்ஓட மையப்பகுதி என்ன? யூஎன்ஓ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? யூஎன்ஓ முடிஞ்சிருச்சா இல்லை கரண்ட்டாக இன்ன வரைக்கும் இருக்குதா? லெட்ஸ் செக்யூர் கியூரியாசிட்டி. ஓகே, வேர்ல்டு வார் ஒன், அதாவது உலக போர் ஒன், 1914 to 1918, அதாவது 4 வருஷம் நடந்திருக்கு. அதில் தோராயமாக 1.8 மில்லியன் இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்திய ராணுவ படைகள் மட்டுமே 1914 to 1918 அந்த காலத்தில் இந்தியன் ராணுவம் மட்டுமே 1.4 மில்லியன் சோல்ஜர்ஸ், யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. நிறைய நாடுகள் போய் பீஸ் பீஸ்க்காக வேண்டுறாங்க, நாங்கள் அமைதியாகவே விட்டுருந்தோம், எங்களுடைய குழந்தைங்கள்லாம் சாவுது, எங்கள் ஸ்கூல்லாம் இடியுது, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நிறையா கண்ட்ரி கெஞ்சினாங்க, ஒன்றுமே நடக்கலை. ஸோ இந்த வேர்ல்டு வார் ஒன் அப்படி 4 வருஷத்துக்கு தொடர்ந்து எப்படியோ முடிச்சுட்டாங்க வேர்ல்டு வார் ஒன்னு. 1939 to 1945, அதாவது 6 வருடமாக உலக போர் 2 நடந்தது. எல்லா கண்ட்ரியுமே அஃபெக்டட், மெனி கண்ட்ரி ஆர் அஃபெக்டட் பை வேர்ல்டு வார் டூ. அப்ராக்சிமேட்லி 2.6 மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் அலோன் பார்ட்டிசிபேட்டட் இன் வேர்ல்டு வார் டூ. 2.6 மில்லியன் சோல்ஜர்ஸ் காஞ்சேல, அந்த அளவுக்கு போராடியும் வேர்ல்டு வார் டூவையும் தடுக்க முடியல. வேர்ல்டு வார் த்ரூ மிகப்பெரிய அஃபெக்டை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் நிறையா குழந்தைகள், நிறையா பெற்றோர்கள், நிறையா முதியவர்கள், நிறையா கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் சிதைந்து போனார்கள். யாராலையுமே வேர்ல்டு வார் டூயும் தடுக்க முடியாது. அப்பையும் நிறையா கண்ட்ரி போய் கெஞ்சினாங்க, சரி எங்களுக்கு பீஸ் கொடுத்துருங்க, எங்களுக்கு பீஸ் கொடுத்துருங்க, நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இப்படி வேர்ல்டு வார் டூ முடியுது. இதுக்கப்புறமும் எங்களால் மக்களை ஈடுன்னு ஒன்றே வேர்ல்டு வார் டூ முடிஞ்சிருச்சா? நல்லபடியா? நல்லபடியாக இல்லை, ரொம்ப கொடூரமாக முடிஞ்சிது. ஓகேவா? இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் தான் அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். இப்போ ஒரு நாட்டுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்களுடைய சில்ட்ரன் எப்படி மெச்சூர் ஆகி, சில்ட்ரன் எப்படி படித்து, சில்ட்ரன் எப்படி வளர்ந்து தான் அவங்களுடைய வருங்கால நாடே நிர்ணயிக்க போகுது. அந்த மாதிரி சமயத்தில் வேர்ல்டு வார் இன்னும் நிறையா சின்ன சின்ன பசங்கள் இறந்து விட்டார்கள் என்றால், அதனால்தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது யூஎன்ஓ ஃபார்ம் ஆகுது. எப்போனா 24 அக்டோபர் 1945. எப்போ வேர்ல்டு வார் முடிஞ்ச வருஷத்துலேயே 24 அக்டோபர் 1945 ஃபார்ம் பண்ணிடுறாங்க யூஎன்ஓவை. அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபார்ம் 24 அக்டோபர் 1945. முன்னாள் பிரசிடெண்டான டி ரோஸ்வெல்ட் வந்து தான் இந்த வந்து யூஎன்ஓ அப்படின்ற இதுவே வைக்கிறார். நெக்ஸ்ட், 193 கண்ட்ரீஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் யூஎன்ஓ இன்க்ளூடிங் இந்தியா. இந்த யூஎன்ஓட நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி உலக போர்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு மட்டும் இல்லாமல் பீஸை, இந்த உலகம் முழுவதும் பீஸை செட் பண்ணி நன்றாக அமைதியை பரப்பி நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த யூஎன்ஓ ஆரம்பித்தார்கள். ஓகேவா? மெயினான யூஎன்னோட ஆர்கன்ஸ்க்கு போகலாம் வாங்க. யூஎன்னோட ஆர்கன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், செக்ரட்டரியேட், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதெல்லாம் தான் இந்த யூஎன்னோட ஆர்கன். இந்த யூஎன் ஆர்கன்ஸை சில பல முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு நான் டிஃபைனாக சொல்கிறேன். ஓகேவா? ஜென்ரல் அசம்பிளி இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் தி யூஎன்.
ஜென்ரல் அசம்பிளி இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதுதான் இந்த யூஎன்ல யுனைடெட் நேஷன்ல ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி மெம்பர்ஸ் நேஷனல் ஆசிட் ரெப்ரசன்டேட்டிவ், அந்த ரெப்ரசன்டேட்டிவா எல்லா நேஷன்ல இருக்க குடிமகனுக்கும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். செக்யூரிட்டி கவுன்சில் தான் ரொம்பவே மோஸ்ட். நான் சொன்னேன்ல எதுக்கு இவங்க உருவாக்குனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசனே சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்றத. யுனைடெட் நேஷன் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர் டேக்கன் பை செக்யூரிட்டி கவுன்சில். அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னும் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்லுவாங்க. ஓ, நல்ல மழை பெய்யுது. சில பல இம்பார்ட்டண்டான அண்ட் ரிமூவபிளான கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னென்ன கண்ட்ரின்னு சொல்கிறேன், யுனைடெட் ஸ்டேட், பிரிட்டன், ரஷ்யா, சைனா, பிரான்ஸ். இதுதான் சில பல முக்கியமான அண்ட் ரிமூவபிள் கண்ட்ரி. ஹியூமைட் ஒண்டரிங் இந்தியா ஏன் இல்லைன்னு. நானும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இதுதான், ஏன் இந்தியா இல்லை அப்படின்னு பார்த்தேன். இந்தியாவும் இன்னும் நிறையா முயற்சி இருக்குது அன்ரிமூவபிளாக இந்த யுனைடெட் நேஷனில் சேர. அன்ரிமூவபிள்னால் ஒன்றும் இல்லை, அந்த அன்ரிமூவபிளாக அவங்க எவ்வளோ நேரம் வேணால் அதிலே இருந்துக்கலாம். அதை தான் அன்ரிமூவபிள்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா, பத்து அந்த கண்ட்ரிஸ் வந்து அந்த இதில் இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த யுனைடெட் நேஷன், பிரிட்டன், ரஷ்யாலாம் சொன்னால அன்ரிமூவபிளாக இருக்குது. இன்னும் 10 கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா. அந்த மாதிரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதாவது ஜென்ரல் அசம்பிளி வந்து அந்த ஒவ்வொரு கண்ட்ரியாக சூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை இன்னும் சொல்லலை, யுனெஸ்கோ, UWHO, ELO, HUG எல்லாத்தையும், இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்களும் பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதாவது யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஷார்ட் ஃபார்ம் யுனெஸ்கோ. யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்ட், அதை வந்து யூனிசெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. UNICEF, World Health Organization, WHO, WHO, International Labor Organization, ELO, Food and Agriculture Organization, FAO, World Bank, that's all. Okay guys, let's meet in next video. இதோட தான் இந்த வீடியோ முடியுது. நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். So, let's meet in next video. Bye-bye, see you, love you so much.